அதிமுக முன்னாள் அமைச்சரின் ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். தனது தந்தையின் உடல்நிலை சரியில்லாததால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருப்பதாகவும் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டியுள்ளதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்கக்கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர் மனு மீதான விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த மனு மீது விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் நாளை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சரின் ஜாமீன் மனு நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், இந்த மனு மீதான விசாரணை இன்றைய தினம் நடைபெறும் என்று கூறப்பட்ட நிலையில் நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம்? சத்தி, கரூரில் முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது 100 கோடி ரூபாய் மதிப்பில் 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களுடன் பறித்ததாக வாக்கு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதே போல கரூர் சார் பதிவாளர் 22 ஏக்கர் நிலத்தை போலியான ஆவணங்கள் விதம் சிலர் பதிவு செய்துவிட்டு தன்னை மிரட்டுவதாகவும் அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு இருந்தார். அங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யக்கூடும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவை கடந்த 25 விசாரணைக்கு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இந்நிலையிலே நேற்று மீண்டும் ஒரு மனுவை வந்து குமார் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்தார். அதுவில் தனது தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் உடனிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்றைய விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிபதி சண்முகசுந்தரம் இருதரப்பு வாரங்களும் கேட்ட பின்னர் நாளை இந்த வழக்கு இந்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட அறிவித்தார். கட்டி விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.